பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் போராட்டங்கள் வலுப்பெற்றன. அரச பெருந்தோட்ட இயக்கத்திற்கு சொந்தமான தங்களின் தோட்டத்தை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 5வது நாளாகவும் கண்டி உன்னாஸ்கிரிய தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போன மாசம் 3-4 வந்து இந்த மாதிரி போராட்டம் செஞ்சோம். எங்க தோட்ட பிரச்சனைய பத்தி எங்களுக்கு வந்து சும்மா அவர் போய் காகிதத்தை மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. 3 கிழமையில பதில் தரேன்னு சொல்லி இன்னமும் கொடுக்கல. எங்களுக்கு வந்து 10 வருஷம் இபிஎஃப் இடிஎஃப் அதுவும் கிடைக்கல. நாங்க 20 கிலோ எடுத்தா எங்களுக்கு 15 கிலோ தான் போடுறாங்க. மிச்ச குழந்தையெல்லாம் வித்து அவங்க காசு ஆக்கிக்கிறாங்க. 1 கிலோ குறைஞ்சா எங்களுக்கு அரைப்பேரு. யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர்கள் 13 பேருக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கலைப்பிட மாணவர்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் 2வது நாளாக இன்றும் தொடர்கிறது. எந்தவிதமான நிபந்தனைகளும் அன்று உரிய முறையிலான மாணவர்களுக்குடைய தெளிவுபடுத்தல் மூலம் மாணவர்கள் நிர்வாகத்தினால் மீண்டும் பல்கலைக்கழக கல்வியினுள் உள்ளீர்க்கப்படும் வரை எமது போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபடி யாழ் பல்கலைக்கழக கலைப்பிட நிர்வாகம் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. 13 மாணவர்களுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை மூலம் விதிக்கப்பட்ட தற்காலிகமான வகுப்பு தடைக்கு எதிராக கலைப்பிட மாணவர்கள் சிலரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் உணவு தவிப்பு நடவடிக்கையை கவனத்தில் கொண்டு அந்நடவடிக்கையின் விளைவாக எவருக்கும் தீங்கு ஏற்படக்கூடாது எனும் ஒரே நோக்கத்திற்காக அம்மாணவர்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தற்காலிக வகுப்பு தடையை முழுமையான ஒழுக்காற்று விசாரணையின் இறுதி அறிக்கை வெளிவரும் வரையில் இடைநிறுத்துவதற்கு கலைப்பீட சபை பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பரிந்துரை செய்துள்ளது. கிண்ணியா தளவைத்தியசாலையை தரம் உயர்த்த கோரி கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் 4வது நாளாக இன்றும் தொடர்கிறது. திருகோணமலை மூதூர் தள வைத்தியசாலையும் தரம் உயர்த்த கோரி மூதூர் வைத்தியசாலைக்கு முன்பாகவும் 2வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்றைய போராட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தௌபிக் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஜே எம் லாஹிர் ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனா்.